பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆறாவது வசனம் மூன்றாவது திடமனதா திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்த தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் கத்த தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பதாவது வசனம் பலங்கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் உபாகமம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று சொன்னான் பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாயிரு கத்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை அவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய் உபாகமம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவர் நூனன் குமார்னாகிய யோசுவாவை நோக்கி நீ பலங்கொண்டு திடமனதாயிரு இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய் நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார் கர்த்தர் யோசுவா கிட்ட சொன்ன வார்த்தைகளை தான் வசனங்களை தான் நம்ம இதில் பார்க்குறோம் கர்த்தர் யோசுவா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நீ திகையாதே கலங்காதே நான் உன்னோட இருக்கிறேன் உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னோட உன்னை கைவிடுவதும் இல்லை எப்போது நான் உன்னோடு இருப்பேன் நான் உனக்கு உன்னோட வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்பேன் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம் யாருக்கும் கலங்க வேண்டாம் யாருக்கும் திகைக்க வேண்டாம் யாரும் உனக்கு முன்னாக நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் யோசுவா கூட சொல்கிறார் கத்தர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் யாத்திராகமும் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது வசனங்களை நாம பார்க்கும்போது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகிப் போகவில்லை இங்கே கத்தர் வந்து எப்போவுமே என்ன செய்வார்னா அவருக்கு பிரியமான ஜனங்களோட அவருடைய மக்களோட எப்போவுமே அவர் கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் வந்து அவர்களை விட்டு விலகவும் மாட்டார் அவர்களை கைவிடவும் மாட்டார் அப்படிதான் இஸ்ரவேல் மக்களை வந்து எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வரும்போதும் அவர்களோட கூடவே இருந்தார் இப்போது யோசுவா அப்படி அப்படிதான் சொல்கிறாரு நான் உன்னோட இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படி ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன அப்படின்னா யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனம் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது விலகாதிருப்பாயாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் இங்கே திகையாதேன்னு சொல்கிறாரு கலங்காதேன்னு சொல்கிறாரு உன்னோட கூட இருப்பேன்னு சொல்கிறாரு யாரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்கிறாரு உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிடுவதில்லை என்ன சொல்றாரு ஆனால் இது செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு யோசுவா கிட்ட சொல்கிறாரு என்ன சொல்றாரு நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாக இருக்கணும் முதலாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா படி செய்ய கவனமாக இருக்கணும் ரெண்டாவது அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகக்கூடாது மூன்றாவதாக இந்த நியாயப்பிரமாண புத்தகம் எப்பவுமே உன் வாயில் இருக்கணும் அதை விட்டு நீ பிரியக்கூடாது நான்காவதாக இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்க வேண்டும் நாலு கண்டிஷன் சொல்கிறாரு நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாக இருக்கணும் அதை விட்டு விலகக்கூடாது அதை வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும் இப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும் எப்பவுமே அதை தியானித்து கொண்டு இரவும் பகலும் தியானித்து கொண்டு இப்படி நீ செய்தேன்னா நான் என்ன செய்வேன் உன்னோட இருப்பேன் ஏன் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது உபாகமம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாவது வசனம் உன் தேவனாகிய கத்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேல் எல்லாரும் அவருடைய சன்னதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய் புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கத்திற்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானே கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கத்திற்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான் அப்போது இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்துக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா என்னத்துக்கு அப்படி க தேவனாகிய கத்தருக்கு பயந்திருக்கும்படி தேவனாகிய கத்திற்கு பயந்திருக்க கற்று கொள்ளும்படி என்ன செய்யணும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிக்க வேண்டும் அதனால தான் இங்கே யோசுவாகிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு அதை செய்ய நீ கவனமாக இருக்கணும் அதை விட்டு விலகக்கூடாது வாயை விட்டு அது பிரியாமல் இருக்கணும் நீ இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி செய்யும்போது அவனுக்குள்ள என்ன உண்டாகும் கத்தருக்கு பயந்து இருக்கிற அந்த பயப்படுற பயம் உண்டாகும் தேவநாகிய கத்தருக்கு பயந்திருக்கிற அவன் என்ன பண்ணுவான் கற்றுக்கொள்வான் அப்போ அவங்கூட ஆண்டவர் என்ன செய்வாரு கூட இருப்பாரு இப்போ யோசுவா கூட இருந்தது போல நம்ம கூடயும் ஆண்டவர் இருக்கணும் அப்படின்னா திகையா அவர் வந்து சொல்லுவார் நீ திகையாத கலங்காத நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோட இருப்பேன் உனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்பதில்லை நான் வந்து மோசை கூட யோசுவா கூட இருந்தது போல உன்னோட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இதே மாதிரி தான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி செய்ய கவனமாக இருக்கணும் அதை விட்டு விலகக்கூடாது அதே நம்முடைய வாயை விட்டு பார்த்து கொள்ளணும் இரவும் பகலும் தியானமா இருக்கணும் இப்போ இது வந்து பழைய தான் எது மோசையோட நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்ப நம்ம புதிய ஏற்பாடு அப்படிங்கறது பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் ஏசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் எங்க இருக்கு நம்ம படிக்கும் படிக்கும்போது எல்லாமே சொன்ன போதனைகள் எப்படி நியாயப்பிரமாண புஸ்தகம் பழைய ஏற்பாட்லேயோ அதே மாதிரி புதிய ஏற்பாடுல வந்து ஏசு கிறிஸ்துவின் இந்த ஏசு கிறிஸ்துவின் போதனைகளை நாம என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணும் போது நமக்கு என்ன உண்டாகும் கத்திரிக்க பயப்படுற பயம் உண்டாகும் நம்ம கத்திரிக்க பயந்திருக்க கற்றுக்கொள்வோம் அப்படி இருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு நம்மை கைவிடவும் மாட்டார் நம்மை விட்டு விலகவும் மாட்டார் மத்தையும் மார்க்கு லூகா யோவான் இந்த புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஏசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் அதை வாசித்து அதன்படி நாம் நடக்கும்போது போது ஆண்டவருடைய அந்த வார்த்தையின்படி நம்ம செய்யும் போது நமக்கு என்ன உண்டாகும் கத்திற்கு பயப்படுற பயம் உண்டாகும் நம்ம கத்திரிக்க பயப்படுற பயத்தோடு ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை கற்றுக்கொள்ளும்போது போது கத்தர் நம்மோட இருப்பார் யாரும் நம்ம நம்ம எதிர்த்து நமக்கு முன்பாக நிற்க மாட்டாங்க நமக்கு எதிர்த்து நிற்க மாட்டாங்க நம்ம யாருக்கும் கலங்க வேண்டியதில்லை யாருக்கும் திகைக்க வேண்டியதில்லை கத்தர் என்ன செய்வார் நம்மோடு இருப்பார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை தேவந்தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பன் பல்லோகப்பிதாவே அப்பா உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே பலங்கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே உன் தேவனாகிய கத்த உன்னோடு இருக்கிறார் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு நேர் சொன்னது போல ஆண்டவரே எங்களோடு நீங்கள் சொல்லத்தக்கதாக நாங்கள் நீங்கள் யோசுவாவுக்கு கொடுத்த கண்டிஷன்ஸ் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிரு, இரு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாது விலகாத இரு நியாயபிரமான புத்தகம் உன்னோட வாயை விட்டு பிரியாது இருக்கணும் இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கணும் அப்படி இருக்கும்போது நீ உனக்கு தேவநாயக கத்திற்கு பயந்துருக்கிற அந்த பயப்படும் பயத்தை நீ கற்றுக்கொள்வாய் அப் உனக்கு தேவநாயக கத்திற்கு நீ பயந்திருப்பாய் அப்படி இருக்கும் அப்படி அந்த கண்டிஷனை நீங்கள் யோசுவாவுக்கு சொன்னீங்க அதன்படி நாங்களும் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா நீங்க சொன்ன உம்முடைய போதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து நடக்க அதன் மூலம் உம்முடைய ஆசீர்வாத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருப்சிங்க துதியான மகிமை எல்லாவற்றையும் உங்கக்கே செலுத்துகிறோம் ஏற்பரேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்